ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிஎன்பேசி ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற டெல்லி சுல்தானேட் ஸோ இது ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கலாம் அப்போ தான் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நான் ஸ்லைட்ஸில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் ஸோ நோட் இட் டவுன் லெட் இஸ் கோயிங் டெல்லி சுல்தானேட்டோட பீரியட் எப்போலருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏடி டுவல் நாட் சிக்ஸ்லருந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டர் சிக்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்க இவங்களுக்கு கீழே அஞ்சு டைனாசிட்டி இருந்திருக்கு ஃபஸ்டஸ்ட் ஸ்லேவ் கில்ஜி துக்லக் சையத் அண்ட் லோடி இந்த அஞ்சு டைனாசிட்டியும் சேர்ந்தது தான் டலி சுல்தானேட்டோட மொத்தம் ரூலிங் எம்பையர்ஸ் எல்லாமே ஸோ இதை லெட் டிஸ்கஸ் இன் டீப் ஃபர்ஸ்ட்டாக ஸ்லேவ் டைனாசிட்டி ஸ்லேவ் டைனாசிட்டி இஸ் ஆல்சோ அஸ் மம்லக் டைனாசிட்டி எதுக்காக இவங்களுக்கு ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணாங்கன்னா முகமது கோரின்னு ஒருத்தவர் இருந்தார் அவர் வந்து அவரோட ஸ்லேவ் வந்து குப்துதீன் ஐபக் முகமது கோரி ஒரு போரில் போய் அந்த பேட்டலில் வின் பண்ணி அந்த எம்பயர் மொத்தத்தையும் ஐபக்கை ரூல் பண்ண சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரான் ஸோ ஐபக் யார் அப்படின்னா கோரியோட ஸ்லேவ் அதனால இதுக்கு ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு நேம் வந்தது இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி ஸோ ஐபக் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னா இவர் வந்து லாக் பக்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்பட்டிருந்திருக்காரு இவர் தான் வந்து குதுப் மினாரோட அந்த டோம் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது ஐபக் என் பண்ணது இல்துமேஷ் ஸோ கேபிட்டல் இவர் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா லஹோரில் வச்சுருந்துருக்காரு இவர் ஹார்ஸ் போலோ கேம் இருக்கிறப்ப பை ஆக்சிடென்ட் ஹி வாஸ் டைட் அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இவரோட பையன் பக்ஷ் அப்படின்றவர் வந்து ரூலிங்க்கு வந்திருக்காரு இவர் ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் வந்து அதை ரூல் பண்ணியிருந்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ் ஐபக்கோட டெத்துக்கு அப்புறம் இல்துமிஷ் வந்து வந்திருக்காரு இல்துமிஷ் யார் அப்படின்னா ஐபக்கோட ஸ்லேவ் குப்துதீன் ஐபக் வந்து முகமது கோரியோட ஸ்லேவ் ஐபக்கோட ஸ்லேவ் யாருன்னா இல்துமிஷ் இவர் வந்து குதுப் மினாரை என் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஐபக் வந்து கொதுமினாரை பிகின் பண்ணார் இவர் தான் என் பண்ணியிருக்காரு இல்துமிஷை வந்து ஃபாதர் ஆஃப் டாம் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டிருந்திருக்காரு இவர் எங்கே கேபிட்டலில் வச்சுருந்துருக்காருன்னா டெல்லியில் வச்சுருந்துருக்காரு ஆஃப்டர் இல்துமிஷ் ராஜியா வந்து ரூலிங்க்கு வந்திருக்காங்க ராஜியா யார் அப்படின்னா இல்துமிஷோட பொண்ணு இவங்களுக்கு வந்து ஃபெரோஸ் ஷா அப்படின்றவரை வந்து கொண்டுட்டு இந்த த்ரோன்க்கு வந்து ராஜியா வந்திருக்காங்க ராஜியாவும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொல்லப்பட்டிருக்காங்க யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர்ஸாலே கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூணு தம்பிகள் இருந்தாலும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆர் நாட் வைஸ் அண்ட் வைஸ் பர்சன்ஸ் ஸோ அவங்களால அது ரூல் பண்ண தகுதி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்பன் வந்திருக்காரு இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்லேவ் டைனாசிட்டியோட ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் இவர் டுவெல் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து டுவெல் எயிட்டி செவன் வரைக்கும் இருந்திருக்காரு இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாய் போஸ் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு பாய்போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சுல்தானோட காலில் வந்து எல்லாம் கிஷ் பண்ணி அவங்கள வந்து அங்கே கிரீட் பண்ணணும் அப்படி ஒரு சிஸ்டத்தை அவர் வச்சிருந்திருக்காரு இதுக்கு வந்து தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இது ஒரு ஒன் ஒன்மார்க் ப்ளீஸ் நோட் இட் டவுன் இவர் டிவைன் ரைட் தியரியும் கொண்டு வந்திருக்காரு கடவுள் தான் வந்து இந்த மொத்த உலகத்தையும் ரூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் பையன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அந்த வருத்தத்துலயே வந்து இவர் கொஞ்ச நாள் இருந்து இவர் இறந்துடுறாரு இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட பேரனான கைகுபாத் அப்படின்றவன் வந்து அந்த ரூல் பண்ணுறதுக்காக வர்றான் இவன் இவன் தான் வந்து லாஸ்ட் பர்சன் இன் ஸ்லேவ் டைனாசிட்டி கைகபாத்தை கொல்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி இதோட வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி முடிஞ்சிட்டு கில்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜலாலுதீன் கில்ஜி வந்து கேப்சர் பண்ணுறான் அந்த டைனாசிட்டியை ஸோ இதுக்கப்புறம் கில்ஜி டைனாசிட்டி பற்றி பார்க்கலாம் சோ ஜலுதீன் கில்ஜி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருக்காருன்னா அவரையே கொன்னுட்டு அந்த த்ரோனை வந்து கெட் பண்ணிடுறாரு அலாவுதீன் கில்ஜியோடய முக்கியமான பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வந்த திட்டத்தில் இது ஒன்று இவர் வந்து ஏ டு இசட் அது குளோத்ஸாக இருக்கலாம் கிரெயின்ஸாக இருக்கலாம் கிரானரி ஏ டு இசட் எல்லாத்துக்குமே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இது இந்த லெவலில் இருந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மார்க்கெட் ரிஃபார்ம் இது கொண்டு வந்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அதுக்கப்புறம் இவர் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணார் மங்கோல்ஸ் வந்து டுவெல் டைம்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க ஆனாலும் கில்ஜி வந்து ஸ்டில் அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு யாருமே வந்து சவுத் ஜோன்க்கு வரவே இல்லை கில்ஜி வந்து ஆனால் சவுத் இந்தியாவையும் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்வைட் பண்ண வந்தார் யார் மூலமாக அப்படின்னா அவரோட மிலிட்ரி கமாண்டர் மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தார் அவர் மூலமாக இங்கே வந்திருக்காங்க பைதவே இப்போ பத்மாவத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் இன்னும் கிளியராக அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு துக்லக் டைனாசிட்டி இதோட கில்ஜி முடியுது அடுத்து துக்லக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கி துக்லக்கோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதன் துக்லக் இவர் வந்து அந்த துக்லக் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜூனா கான் அப்படின்ற அவரோட பையன் வந்து வந்திருக்காரு இவரதோட முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேம் கொடுத்துக்கிட்டாங்க இவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா டோக்கன் கரன்சி அந்த காலத்தில் கோல்டோட கோல்ட் காயினோட ஷார்டேஜ் அதிகமானனால இவர் என்ன பண்ணியிருக்காரு காப்பரையும் பிராஸையும் வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் ஈக்குவலான அதே வேல்யூவை காப்பருக்கும் பிராஸ் ிருக்கார் பிக்ஸ் பண்ணி புழக்கத்தில் விட்டு இருந்திருக்காரு இது மோஸ்ட் ஃபெயிலியர் சிஸ்டம் எவர் இன் துக்லக் டைனாசிட்டி அதை வந்து எல்லோரும் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காயினை உருக்கி அங்கே இருக்கிற அவங்களுக்கு கட்ட தேவையான டேக்ஸை வந்து இந்த இது மூலமாக ஈஸியாக கட்டி அவங்களோட டேக்ஸ் சிஸ்டமும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிகமான ஒரு செலவுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு என்ன சிஸ்டம் கொண்டு வரதுன்னு தெரியாமல் மக்கள் மேலே வந்து டேக்ஸை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரோஷ் துக்லக் வந்திருக்காரு பெரோஷ் துக்லக் யாரு அப்படின்னா கிராஜுதீன் துக்லக்கோட தம்பியோட மகன் தான் வந்து பெரோஜ் துக்லக் இவர் வந்து முகமது பின் துக்லக் அப்புறம் வந்திருக்காரு இவரு வந்து ஆட்சி காலம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதோட துக்லக் முடிது அடுத்து சையதோட டைனாசிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூல் பண்ணுறாரு அவர் முடித்ததுக்கப்புறம் அவர் பையனான முபாரக் ஷா வர்றாரு முபாரக் ஷாக்கு அப்புறம் முகமது ஷா வர்றாரு முகமது ஷாக்கு அப்புறம் ஆலம் ஷா இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டுருக்காங்க சையத்ஷோட இது வந்து ரொம்ப பெருசாக பேசுகிற அளவுக்கு அவங்களோட அந்த ரூலிங் சிஸ்டம் நடக்கலை ஸோ ஆலம் ஷா வந்து வீக்கஸ்ட் பிரின்ஸ் இன் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒன்ம சொன்னு அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட் சுல்தானாக இருந்திருக்காரு இவரும் இவரோட ரூலிங் அப்புறம் வந்து பவுலா லோடி கிட்ட இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு ஸ்டார்ட் ஆகுது ஸோ லோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து பலால் லோடி தான் ஃபர்ஸ்ட் ஆப்கான் ரூலர் இவங்க வந்து ஆப்கான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க லோடியோட பீரியட்ல தான் ஸோ அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி இருந்திருக்காரு இப்ராஹிம் லோடி தான் வந்து மோஸ்ட் அரகண்ட் லு ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வாங்கின ஒருத்தவர் இவரோட அங்கிள் வந்து அலாவுதீனே வந்து இவருக்கு பிளாட் பண்ணி இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இவருக்கு எகெயின்ஸ்டாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கான் லோடி வந்து பாபரோட பாபரை இன்வைட் பண்ணி அவங்க மூலமாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாபரே வந்து படையெடுத்திருக்காரு எடுத்து அதை கேப்சரும் பண்ணிடுறாரு ஸோ இப்ராஹிம் லோடி வந்து இறந்துடுறாரு ஆப்கான் ரூலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாபரோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாபர் அக்பர் அதெல்லாம் அடுத்தடுத்த பீரியடில் வருது இதோட டெல்லி சுல்தானேட்டோட ஸ்டோரி வாஸ் ஓவர் இந்த ஒரு இந்த பாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் நோட் பண்ணிக்கோங்க அந்த காலத்தில் இப்போ எப்படி போலீஸ்னால் போலீஸ்ன்னு சொல்கிறோம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நேமிங் இருக்குது இல்லையா அப்போது இருந்த காலத்தில் சுல்தான்ஸோட பீரியடில் யாராருக்கு என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் இருக்குது ஸோ நோட் இட் டவுன் அண்ட் மெமரைஸ் இட் Thank you so much for watching it guys.